கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு சம்பந்தமான விசாரணை தொடர்ந்து நடந்து வருகிறது. ஆனால் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், சில நேரங்களில் இந்த வழக்கு குறித்து தீவிர விசாரணை நடைபெறுகிறது, சில நேரங்களில் இந்த வழக்கு குறித்து எந்த தகவலும் இல்லாமல் போய்விடுகின்றது. இதனால் பொதுமக்களிடம் பல சந்தேக கேள்விகளும் தொடர்ந்து எழுந்து வருகின்றன. இந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு குறித்து சசிகலாவிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அவர் அளித்த தகவல் மீண்டும் இந்த வழக்கு குறித்து புதிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், கொடநாட்டில் உள்ள எங்களது எஸ்டேட்டில் நடைபெற்ற கொலை கொள்ளை சம்பவம் தொடர்பாக என்னிடம் விசாரணை நடத்தப்பட்டது. காவல்துறையை சேர்ந்தவர்கள் என்னிடம் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் பதில் அளித்திருக்கின்றேன். முழுமையான அளவிற்கு ஒத்துழைப்பும் வழங்கியிருக்கின்றேன். கொடநாடு எஸ்டேட் என்பது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் ஒரு சாதாரண இடமாக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்தவரை என் அக்கா அவர்கள் மிகவும் நேசித்த இடம். அவர்களுக்கு நிறைய மன அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்த ஒரு இடம் உண்டு என்றால் அது கொடநாடு எஸ்டேட் தான். எங்களை பொறுத்தவரையில் கொடநாடு பங்களாவை ஒரு கோயிலாகத்தான் பார்க்கின்றோம். எங்கள் கட்சிக்காரர்களும் அப்படித்தான் பார்க்கின்றார்கள். இது போன்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த எங்களது இடத்தில் விரும்பத்தகாத சம்பவம் நடைபெற்ற சமயத்தில் நானும் சிறையில் இருந்தேன். இந்த சம்பவத்தில் எங்களிடம் நெடுங்காலமாக பணியாற்றிய காவலாளி திரு ஓம் பகதூர் அவர்கள் கொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்திற்கு தொடர்புடையவர்கள் ஒவ்வொருவராக சந்தேகத்திற்குரிய வகையில் தொடர்ச்சியாக மரணமடைந்துள்ளார்கள். இங்கு பல பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன, முக்கிய ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த பாவமும் அறியாத சின்ன குழந்தையும் அவரது தாயும் பலியாகி உள்ளனர். எனவே காவல்துறை உரிய விசாரணை மேற்கொண்டு இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் தயவுதாட்சணின்றி அவர்களை கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். இந்த சம்பவத்தில் தாங்கள் இன்னுயிரை இழந்த ஒன்றுமே அறியாத அப்பாவிகளான எங்களது காவலாளி ஓம் பகதூர், பிஞ்சு மனம் மாறாத சின்ன குழந்தைகள் மற்றும் அவரது தாயார் ஆகியோருடைய மரணத்திற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு சசிகலா அவர்கள் அவங்களோட அறிக்கையிலும் வெளியிட்டிருக்காங்க. இந்த வழக்கு குறித்து இவங்க இந்த அறிக்கை வெளியிட்டதுக்கு அப்புறம் இந்த வழக்கு குறித்து அதாவது உற்று நோக்கி கொண்டிருக்க பலரும் வந்து கண்டிப்பாக இனிமேல் இந்த வழக்கு பரபரப்பாக விசாரணை நடைபெறும், இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்கள் மேலான அபிப்பிராய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவல் தெரிஞ்சு நம்ம சேனல் தோணும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.